டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரிஜினல் கொஷினை ஈஸியாக அப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது எம் ஃபைவ் இ டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எல்லாத்தையும் மனிதர்கள் வந்து வரிசையாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு சம சரிசமமாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி பார்த்தா முதல்ல எம் இருக்குது ரெண்டாவது ஃபைவ் இருக்குது மூணாவது இ இருக்குது நாலாவது டாலர் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அதாவது ஒரு மனிதருக்கு முன்னால் உயிரெழுத்தும் அதாவது ஏஇஐஓயு அந்த உறுப்புன்றது மனிஷன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் அந்த உறுப்புக்கு முன்னால் உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் அதாவது இந்த மனிதனை தொடர்ந்து ஒரு எண்ணும் ஒரு எண்ணுனா ஜீரோவில் இருந்து ஒம்பதுக்குள்ளே வரக்கூடிய நம்பர்ஸ் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கையை காண்க இந்த மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்றது மெய் எழுத்து அப்படின்றது தான் யாரை குறிக்குதுன்னா இந்த நடுவில் இருக்கவன குறிக்குது அதாவது அந்த உறுப்பை குறிக்கிறது அப்போது என்னென்னா இந்த இடத்துல வரக்கூடியவன் கான்சனன்ட் அதாவது மெய்யெழுத்து அப்படின்னா ஏஐஐஓயோ தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கில எழுத்துக்களும் வந்து மெய்யெழுத்து அதாவது கான்சனெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் கான்சனென்ட் அப்போ நான் என்ன அர்த்தம்னா லெஃப்ட்டில் எனக்கு வவ்வல் வரணும் நடுவில் கான்சனட் வரணும் ரைட் சைடில் நம்பர் வரணும் இந்த மாதிரி வரிசையில் எத்தனை இடங்களில் இருக்காங்க இந்த வரிசையில் இந்த வரிசையில் எத்தனை இடங்களில் உட்காந்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஏகே செவன் அப்படின்றது நீங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்றது வவ்வல் ஃபஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது கான்சனட் இருக்கணும் மூணாவது நம்பர் இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா கே செவன் இது வவ்வல் இது கான்சனன்ட்டு இது நம்பரு அதே மாதிரி அடுத்ததான் ஐஎன் ஃபோர் இது வவ்வல் இது கான்சனன்ட்டு இது நம்பரு ஸோ மொத்தம் எட் ரெண்டு இடத்துல இருக்கு தட்ஸ் ஆல்